மாமல்லபுரம் கடலோரத்தில் நேற்று மாலை கடல் உள்வாங்கியது. அப்பொழுது பழங்காலத்து கோயில் கல்கலசம் தூண்கள் செங்கல்கள் ஒதுங்கி இருந்ததை பொதுமக்கள் அதிசயமாய் பார்த்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் வங்காள விரிகுடா கடற்கரையை ஒட்டி மாமல்லபுரம் கடற்கரை கோவில் அமைந்துள்ளது. இது கிபி 8ஆம் நூற்றாண்டில் கருங்கற்களை கொண்டு கட்டுமானம் செய்யப்பட்ட கோயிலாகும். அக்காலத்தில் இந்த இடம் ஒரு துறைமுகமாகவே இருந்தது. அப்பொழுது இந்த இடத்தை 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன் ஆண்டு கொண்டிருந்தார். இக்கடற்கரை கோவிலை 1984 யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரியமிக்க களங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது. மாமல்லபுர கடற்கரையில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் என அறியப்படுகின்ற கோவில்கள் அனைத்தும் 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவனால் கட்டப்பட்டவையே. ஒற்றைக்கல் யானை, அர்ஜுனன் தபசு, கண்ணன் கோவர்தன மலையை தூக்குதல், மகிஷாசுர மர்த்தினி மண்டபம் ஆகியன இவற்றில் குறிப்பிடத்தக்க